ஹாய், இந்த வீடியோ செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது வந்து ரியோ ரிலே வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு, ரியோ 600 ரிலேவை கான்ஃபிகர் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ரியோ 600னா அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அது வந்து ஒரு மெயின் ரிலேக்கு சப்போர்ட்டிங்காக யூஸ் ஆகும். இப்போ ஒரு மெயின் ரிலேயில் வந்து பைனரி இன்புட் அவுட்புட் கார்டு இல்லைன்னா, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ரியோ ரிலேவை நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு அந்த பைனரி இன்புட் அவுட்புட் வந்து பை கூஸ் வழியாக நமக்கு வந்து இந்த ரிலேலேருந்து அந்த ரியோவுக்கு வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, ரிமோட் இன்புட் அவுட்புட்னு. இதுக்கு இன்னொரு ஃபுல் ஃபார்ம் நேம்னு இருக்குது. இதான் ரியோ ரிலே, இப்படி தான் இருக்கும். இதுக்கு டிஸ்பிளே எதுவுமே இருக்காது, ஒரு பவர் கார்டு, அதுக்கப்புறம் டிஐடிஓ கார்டு தான் இருக்கும். இதில் வந்து நம்ம எவ்வளோ டிஐடிஓனாலும் சைடில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரியோவும் ரிலேவும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பார்த்தோன்னா, ஆர்எஃப் 620க்கும் ரியோவுக்கும் கம்யூனிகேஷன் தான் பார்க்க போகிறோம், கூஸ் கம்யூனிகேஷன். அந்த ரியோ வந்து எப்படி நம்ம இந்த ரிலேவோட கான்ஃபிகர் பண்ணுறோன்ட்டு பார்க்க போகிறோம். இந்த கான்ஃபிகரேஷனுக்கு வந்து நம்ம RJ45 கேபிள் யூஸ் பண்ணுவோம். இதான் நம்ம பைனரி இன்புட், இந்த இன்புட் தான் நம்ம ரிலேயில் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து மொத்தம் 8 இன்புட் இருக்குது, இதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடக்ஷன். இதில் வந்து 3 அவுட்புட் இருக்குது, இந்த இன்புட்டும் இந்த அவுட்புட்டும் தான் நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரியோ வந்து பைனரி இன்புட்டை வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரியோ வந்து ரியோ டெம்ப்ளேட்லேருந்து நம்ம வந்து ஐஇசி 6185 கான்ஃபிகரேஷன் ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா வந்து பைனரி இன்புட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் பராமீட்டரில் வேலை இல்லை. நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு நம்மளுக்கு அப்ளிகேஷன் பராமீட்டரில் வேலை இல்லை. ஸோ நம்ம டைரெக்டாக வந்து நம்ம கூஸ் கம்யூனிகேஷனுக்கு போயிடலாம். ஸோ அதுக்கு நம்ம ஐஇசி 6185 கான்ஃபிகரேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கூஸ் கம்யூனிகேஷன் வரும். அந்த கூஸ் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா செட் க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஒரு LLN0 வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ஒரு டேட்டா செட் க்ரியேட் பண்ணுறோம். இங்கே டேனுன்னு டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடக்ஷன்றதுனால டேன் ஒரு டேட்டா செட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து 8 இன்புட் ஆட் பண்ணணும். அதோட இந்த ரிலேயோட ஹெல்த்தினஸையும் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹெல்த்தினஸ் செக் பண்ணுறது, இந்த ரியோவுக்கு ஹெல்த்தினஸ் செக் பண்ணுறது. ஏன்னா நம்மளுக்கு மற்ற ரிலேலாம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வெளியில் வந்து ஓப்பனாக தெரியும், இந்த ரிலேயில் வந்து நம்மளுக்கு ஹெல்த்தினஸ் தெரியாது. ஸோ ஏன்னா கூஸ் வந்து மால் ஆப்ரேஷன் ஆச்சுன்னா நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த சிக்னல்ஸ் கூட நம்ம ஹெல்த்தினஸ்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். டிஐஎம் டிஜிஜிஐஓ தான் வந்து இன்புட்டு. இதில் வந்து 8 இன்புட் இருக்குது, எல்லா இன்புட்லேயும் எஸ்டியை வந்து செலக்ட் பண்ணிங்க. எஸ்டியை செலக்ட் பண்ணிங்கனாலே வந்து அது கூட வந்து எஸ்டி வேல்யூவும் டிக்யூ எல்லாமே வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த ஒன்று செலக்ட் பண்ணாலே ஃபுல் டேட்டாவும் அதுக்குள்ளே கம்பைன் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி 8 இதுக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கூஸ் கண்ட்ரோல் வந்து க்ரியேட் பண்ணணும். கூஸ் கண்ட்ரோல் பிளாக்கில் வந்து டேட்டா செட்டு வந்து நீங்கள் டேட்டா செட்டு எந்த கரஸ்பாண்டிங் வேலை செலக்ட் க்ரியேட் பண்ணிக்கணும், அந்த கரஸ்பாண்டிங் டேட்டா செட் க்ரியேட் பண்ணணும். இங்கே நம்ம ஒரு டேட்டா செட் க்ரியேட் பண்ணதுனால டிஃபால்ட்டாகவே டேட்டா செட் வந்து இங்கே அசைன் ஆகிக்கும். இந்த கூஸ் கண்ட்ரோலில் முக்கியமாக பார்க்க போகிறதுனா, நீங்கள் ஐபியும் மேக்கும் வந்து யூனிக்காக க்ரியேட் பண்ணணும். வேறு எதுலேயும் வந்து இது மேட்சாக இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். மற்ற கூஸ் கம்யூனிகேஷனோடைய மேக் ஐடியும் ஆப் ஐடிக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோன்னா, அது கரஸ்பாண்டிங் ரிலே வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு எந்த ரிலேக்கு நம்ம வந்து இந்த டேட்டா செட் சென்ட் பண்ணணுமோ அதை வந்து நம்ம
ஸ்டிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா RIO 620 வந்து அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷனுக்குள்ளே போனோம். போயிட்டு நம்ம 8 கூஸ் ரிசீவ் பின்னை அந்த கூஸ் வந்து ரியோ சென்ட் பண்ணுறத வந்து நம்ம இங்கே ரிசீவ் பண்ணணும். அதனால் என்ன பண்ணணும்னா இங்கே கூஸ் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு 8 ஃபங்க்ஷன் பிளாக் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே ரியோவில் அப்ளிகேஷனில் ஒரு பர்டிகுலர் ஷீட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் ஐஓ ஷீட்லேயே நான் வந்து அசைன் பண்ண போகிறேன், ஏன்னா இது ஒரு பைனரி, இது ஒரு இன்புட் சிக்னல்ன்றதுனால. பார்த்தீங்கன்னா கூஸை, இந்த கூஸ் எப்படி ஆட் பண்ணுறதுனா இன்சர்ட் ஃபங்க்ஷன் பிளாக்கில் கம்யூனிகேஷனுக்குள்ள கூஸ் சர்வீஸ் பின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன், அதை கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிங்கன்னா இன்சர்ட் ஆகும். இந்த மாதிரி நான் ஒரு 8 கூஸ் பின்னை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கூஸ் பின்னுக்கும் 2 அவுட்புட்டு அசைன் பண்ணுறேன். ஏன் 2 அவுட்புட்னா கூஸோடைய அவுட்புட்டையும் வேலிடிட்டியும் செக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் 2 அவுட்புட்டு கூஸ் அவுட்புட்டுக்கு வந்து கூஸோடைய கரஸ்பாண்டிங் இன்புட்டோடைய நேமிங்கும், வேலிடிட்டிக்கு வந்து ஜஸ்ட் நம்ம டிஃபால்ட்டாக வேலிடி 0 நேம் அசைன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2 இதை அசைன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு கூஸ் பின்னுக்கும் ஒரு அண்டு கேட்டு செலக்ட் பண்ண ஒரு கூஸுக்கும் ஒரு அண்டு கேட் அசைன் பண்ண போகிறேன். இந்த அண்டு கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டோடைய இன்புட்டையும் எடுக்க போகிறேன். இப்போ எனக்கு இந்த ரெண்டு இன்புட்டுமே வந்தால் தான் எனக்கு அவுட்புட் கொடுக்கணும். ஏன்னா வேலிடிட்டியை செக் பண்ணுறது என்னென்னா அந்த சிக்னலோடைய ஹெல்த்தினஸ் செக் பண்ணுறது. சிக்னல் மட்டும் வந்துச்சுன்னா மட்டும் ஆப்ரேட் ஆகாது, அந்த சிக்னலோடைய ஹெல்த்தினஸும் செக் பண்ணும். ஸோ அதனால் என்ன ஆகுனா நம்மளுக்கு மால் ஃபங்க்ஷன் ஆபரத்தை வந்து தவிர்க்கலாம். அதோடய அவுட்புட்டையும் வேலிட்டியும் ரெண்டையும் கம்பைன் பண்ணிடுறேன். அண்டில் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு அண்டோடைய அவுட்புட் வந்து கரஸ்பாண்டிங் இன்புட்டோடைய நேமிங்கை அசைன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 4 அலாரம் இருக்குது, 4 ட்ரிப் இருக்குது. ஸோ அதை 4த்தையும் செப்பரேட் பண்ணுறேன். 4 அலாரத்தையும் வந்து ஒரு குரூப்பும் 4 ட்ரிப்பையும் ஒரு குரூப்பாக செப்பரேட் பண்ணுறேன். செப்பரேட் பண்ணிவிட்டு அலாரத்தெல்லாம் வந்து இந்த இன்புட் லேபிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லேபிளுக்கு நேமிங் வந்து 3 வகையாக பண்ணலாம். ஒன்று வந்து அந்த லேபிளில் கிளிக் பண்ணி கரஸ்பாண்டிங் நேமை வந்து கரெக்டாக தப்பு இல்லாமல் டைப் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த லேபிளை வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த லேபிளை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்சர்ட் ரீப்ளேஸ் வேரியபிள்னு கேட்கும். இந்த நேமில் வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணக்குள்ளே என்ன கேட்கும்னா ரீப்ளேஸ் வேரியபிள். இந்த ரீப்ளேஸ் வேரியபிளில் வந்து ஃபில்டரில் வந்து நீங்கள் வந்து அந்த நேமை டைப் பண்ணிங்கனாலே போதும் அந்த வேரியபிள் இது வந்துடும். நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி தப்பு இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம இந்த நேமில் இன்புட் லேபிள் வந்து அசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ட்ரிப்புக்கு தனியாக அலாரத்துக்கு தனியாக அசைன் பண்ணிட்டேன்.
அசைன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு வந்து ட்ரிப்போடைய அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எல்இடி இண்டிகேஷனுக்கு வேறு எதுக்கோ காமன் அலாரத்துக்கோ அசைன் பண்ணிக்கலாம். ட்ரிப்போடைய இது பார்த்தீங்கன்னா அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 86 ட்ரிப்புக்கு பிரேக்கர் ட்ரிப்புக்கு நான் வந்து அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரியோட டிஐ வந்து அப்ளிகேஷன் கான்ஃபிகேஷன் அசைன் பண்ணிட்டோம், டேட்டா ஷீட் க்ரியேட் பண்ணிட்டோம், அப்ளிகேஷன் கான்ஃபிகேஷன் அசைன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா செட்டையும் இந்த அப்ளிகேஷனையும் கனெக்ட் பண்ணணும். இந்த கனெக்ட் பண்ணுறது தான் வந்து எங்கே கனெக்ட் ஆகும்னா சிக்னல் மேட்ரிக்ஸில் தான் கனெக்ட் ஆகும். இந்த சிக்னல் மேட்ரிக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த சிக்னல் மேட்ரிக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா இந்த சிக்னல் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா ஷீட்டு வந்து நீங்கள் இதுக்கு அசைன் பண்ணது வந்து இந்த சிக்னல் மேட்ரிக்ஸில் இருக்கும். அப்புறம் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் கான்ஃபிகர் பண்ண அந்த கூஸ் பின்னும் இங்கே இருக்கும். ஸோ இந்த கூஸ் பின்னையும் அந்த டேட்டா ஷீட்டையும் நம்ம ப்ராப்பரான இதில் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணால் தான் கரஸ்பாண்டிங் கூஸ் வந்து கரஸ்பாண்டிங் கூஸ் பின்னுக்கு அசைன் ஆகும். ஸோ இங்கே தான் வந்து நம்ம அப்ளிகேஷனையும் டேட்டா ஷீட்டையும் மெர்ஜ் பண்ணுற பிளேஸ். ஸோ நம்ம எப்பயுமே கூஸுக்கு வந்து நம்ம 3 இது க்ரியேட் பண்ணணும், 3 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும், டேட்டா செட், அப்ளிகேஷன், சிக்னல் மேட்ரிக்ஸ். இங்கே நம்ம அதை அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய ரிலேயோட டெக்னிக்கு அந்த டேட்டா செட்லாம் கரெக்டான ஒரு வாட்டி என்ஷூர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே வந்து இங்கே வந்து நம்ம அந்த கரஸ்பாண்டிங் கூஸ் பின்னுக்கு நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். கான்ஃபிகர் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரியோவோட பைனரி இன்புட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரியோவோடைய அவுட்புட். ரியோவோடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா 3 அவுட்புட்டும் ஆர்இஎஃப்ஓடைய 3 இன்புட்லேருந்து வருது. ஆர்இஎஃப்ஓட 3 இன்புட்லேருந்து இந்த ரியோவுக்கு 3 அவுட்புட் மேக் பண்ண போகிறோம். ஆர்இஎஃப் 3 இன்புட் எதுனா X110ல் இருக்கிற இன்புட் 1 and 2, 3 வந்து நம்மளுக்கு 3 இன்புட் வருது. இந்த 3 இன்புட்டை தான் வந்து இதுக்கு அவுட்புட் அசைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து அப்ளிகேஷன் இல்லை டேட்டா ஷீட் ரெண்டுத்தில் எது வேணால் பண்ணலாம். நான் இப்போ வந்து அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் கூஸ்பின் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ கூஸ்பின் பார்த்தீங்கன்னா 3 கூஸ்பின், 3 அவுட்புட் வேணும், அதனால் 3 கூஸ்பின் ரிசீவ் பண்ணுறேன். அந்த 3 கூஸுக்கும் நான் வந்து அவுட் லேபிள் வந்து அசைன் பண்ணுறேன். காஸ் பண்ணிக்கலாம் டிசிஎம்சிபி ட்ரிப், எட் சுவிட்ச் ஓப்பன், பிரேக்கர் ரேக் அவுட். இந்த 3 இதுக்கு நான் அசைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணணும். நம்ம வந்து இதோடைய ரியோவோடைய அவுட்புட்டையும் நம்ம இதிலேருந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணோம். இதோட ரியோவோடைய அவுட்புட் எப்படி எங்கேருந்து எடுக்கணும்னா ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் ஹார்ட்வேர் சேனலில் இருக்கும். அந்த இன்சர்ட் ஹார்ட்வேர் சேனல் பண்ணிங்கன்னா இன்புட் அவுட்புட்னு இருக்கும், அதில் வந்து அவுட்புட்டை கிளிக் பண்ணி இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ட்வேரில் வந்து அவுட்புட் 1, 2, 3 தான் நம்மளுக்கு ஒயரிங் ஆகிருக்கு. ஸோ கரஸ்பாண்டிங் அவுட்புட் தான் நம்ம வந்து இந்த ஹார்ட்வேர்லேருந்து செலக்ட் பிக் பண்ணணும். பிக் பண்ணிவிட்டு அந்த 3த்துக்கும் இன்புட் லேபிள் அசைன் பண்ணி இந்த கூஸ்பினோடைய இன்புட் லேபிள் அவுட்புட் லேபிளை வந்து இதுக்கு நம்ம மேட்ச் பண்ணிடுறோம். ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் பண்ணி இந்த வேரியபிளை மேட்ச் சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணிட்டு அடுத்தது நம்ம அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிவிட்டோம். அடுத்தது என்ன பண்ணோம், டேட்டா செட். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டேட்டா செட்டுக்கு போகணும். டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து பைனரி இன்புட் எடுத்துருக்கோம். பைனரி இன்புட் எங்கே இருக்குன்னா டேட்டா செட்டுக்குள்ளே GXGGIO இதுதான் வந்து நம்மளுக்கு பைனரி இன்புட் கார்ட்ஸ் டேட்டா செட்டில். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஜிஐஓ 110ன்றது X110 கார்டு. ஸோ கரஸ்பாண்டிங் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இன்புட் 1, 2, 3 மூணுத்தையும் நம்ம வந்து டேட்டா செட்டில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கூஸ் கண்ட்ரோல் க்ரியேட் பண்ணோம். கூஸ் கண்ட்ரோல் க்ரியேட் பண்ணக்குள்ள அதுக்கு மேக் ஐடியும் ஆப் ஐடியும் வந்து ரெண்டு டேட்டா ஷீட்டுக்கும் கிளாஷ் ஆகக்கூடாது, யூனிக்காக இருக்கணும். அதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஒன்ஸ் இது க்ரியேட் பண்ணிட்டோன்னா இப்போ இந்த ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணுற ஒர்க்குக்கு போகணும். இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணுறவர் யாருன்னா நம்ம சிக்னல் மேட்ரிக்ஸ். ஸோ சிக்னல் மேட்ரிக்ஸ் வந்து இப்போ வந்து ரியோவோடைய நம்ம வந்து கூஸ் சென்ட் பண்ணுறவர் யார், ஆர்இஎஃப். கூஸ் ரிசீவ் பண்ணுறவர் வந்து ரியோ நவ் அவுட்புட்டுக்கு. ஸோ இந்த கூஸ் ரிசீவ் பண்ணுறது இடத்துல வந்து நம்ம வந்து ரியோவோடைய சிக்னல் மேட்ரிக்ஸை ஓப்பன் பண்ணணும். ரியோவோட சிக்னல் மேட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நம்மளுக்கு வந்து கிளியராக இருக்கும். அது கூஸ் கூஸ் ரிசீவ் வந்து நம்ம மூணு அசைன் பண்ணோம், அந்த மூணும் இருக்கும். டேட்டா ஷீட்டில் அசைன் பண்ண மூணு டேட்டாவும் நம்மளுக்கு இங்கே இருக்கும். இதை வந்து கரஸ்பாண்டிங்லாம் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிவிட்டு மேப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட்டும் அசைன் கான்ஃபிகர் பண்ணியாச்சு, அவுட்புட்டும் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணுன்னா ரிலேக்கு சென்ட் பண்ணிவிட்டு நம்ம கூஸ் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சீயிங் திஸ் வீடியோ.